ஹலோ கைஸ் சினிக்கு நம்ம பார்க்க போறது விஸ்டோரியா வாண்டன் சோட எபிசோடு எயிட்ட தான் சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம் அங்க வில்லு வந்து ஜெயிச்சிருப்பாள் என்னதான் ஜெயிட்டுலனாலும் அங்க சொன்ன வாக்கு அவன் காப்பாத்திருப்பான் அதுக்கான விக்டி இது சோ எல்லாருக்குமே ட்ரிங்க் இருக்குல்ல எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நம்ம வில் சொன்ன மாதிரியே அதை பண்ணிட்டான் அதே மாதிரி அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஏன் டீச்சரு போலட்டு எல்லாரையுமே அவங்க பாராட்டுறாங்க டீச்சர் சொல்றாரு நீங்க அவனை பாத்துக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி அவனை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அங்க பாட்டி என்ஜாய் பண்ணாங்க அங்க டான்ட் எவ்வளவு கேக்குறாரு ஆமா நீங்க வந்து எப்படி அந்த ஈவெண்ட பண்ணீங்க நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்குள்ளயே சண்டை போட்டோம் இத்தனைக்கும் எங்களால அந்த ஈவெண்ட கூட ஜெயிக்க முடியல எல்லா தப்புமே ஷியானாலதான் அவன் வண்டி சரியா இருந்திருந்தா இப்பதைக்கு நாங்க ஜெயிச்சிருந்திருப்போம் ரோஸ்டியும் கேக்குறான் ஆமா இன்னொரு ஒரு டீம் மேட் இருப்பாள் அவன் என்ன வரலையா அங்க அவனையும் தான் இன்வைட் பண்ண இருந்தாலும் அவன் வர மாதிரியே இல்ல என்னது நீ இன்வைட் பண்ணி நான் அந்த பாட்டிக்கு வரணுமா நான் எதுக்கு வரணும் சரி விடு விடு அதை பத்தி நீ கவலைப்படாத ஏன்னா எப்படி நீ அந்த சண்டையில் ஜெயிச்சுட்டேன் அதே மாதிரி ப்ராப்பராக அவன் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான் அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சைடு அங்கே ஜூலியஸ் பயங்கரமாக கத்துறான் இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த ப்ளேட்டை கல்லூர வேலையை பண்ணணும் நீ ரொம்ப சத்தமாக இந்த மாதிரி கத்துறதை விட வேலையை செய்யலாம்ல நீ எதுக்கு தெரியுமா இங்கே வேலை செய்கிற இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அதனால நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து அந்த டேலண்டே இல்லாத அந்த பையன் கிட்டே தோற்று போயிட்டேன் அதனாலயே என்ன யாருமே ஸ்கவுட் பண்ணல சரி பேசினது போதும் இந்த சேலடை எடுத்துன்னு போய் கொடு அதே மாதிரி அவன் சமவேகமாக வெளியிலும் போய் கொடுக்குறான் அங்கே கோல மட்டும் கேக்குறா ஆமா ஒர்க்னர் நீங்க இந்த பாட்டிக்கு வந்தது சரியான ஐடியா இல்லையா ஏன் அப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அதுவா நான் வந்து அவங்க கிட்ட ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ஆனாலும் எனக்கு வந்து தடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல அப்படி இருந்தோம் அவன் யாரு அப்படின்னு எல்லாருக்குமே காட்டினான் ஆனா இப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சாதான் எனக்கு சரியா தெரியல அதாவது அவன் இப்படி எல்லாத்தையும் டீல் பண்ண போறான் நீங்க என்ன சொல்றீங்க இப்பதான் அவனோட பவரை பத்தியும் அவன் யாருன்னு மத்தவங்களுக்கு தெரியுது சோ அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது அவன் வந்து அவனை வான் பண்ணல அப்படின்னு இல்ல சரி பார்க்கலாம் அது நாளைக்கு சிம்பிளா போனா நல்லதான் தான் இருக்கும் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க ரெண்டு பசங்க பேசுறாங்க இப்போதான் டைம் வந்திருக்கு அந்த ப்ராக்ஸிக்ஸ் பண்றதுக்கு சரி உன்னோட பாட்டியை நீ வந்து கண்டுபிடிச்சியா இல்லை இல்லை அந்த டாப் த்ரீல இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாட்டியில் நான் ஜாயின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சை அவங்க போறாங்களா அவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரை கேட்குறாங்க சரி நாங்கள் வந்து டஞ்சனுக்கு போகிறோம் அதனால நீங்களும் வரீங்களா நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் அதாவது உங்ககிட்ட அற்புதமான ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ அதனால நீ எங்கள் கூட வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் பின்னாடி இன்னமும் ரெண்டு பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க ஹேய் அதுக்குள்ளேயே நீங்கள் அவனை திருட ஆரம்பிக்கிறீங்களா நாங்கள் அதுக்கு விடமாட்டோம் நாங்க நேர்த்திய பிளான் பண்ணிட்டோம் இந்த மாதிரி அவனை நாங்க கொண்டு போறோம் அப்படின்னு என்மா நீ வந்து சும்மா எங்க கூட சண்டை போடாத அவன் வந்து எங்களுக்கு புரியுதா என்ன நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறீங்க இல்ல அவன் என்னோட பார்ட்டில தான் வந்து ஜாயின் பண்ணுவான் அதே மாதிரி அங்க ஒரு சண்டையும் சலசலப்போ ஏற்பட ஆரம்பிக்குது இல்ல அவன் என்னோட பார்ட்டி தான் இன்ன நீ சொல்றது அவன் என்னோட பார்ட்டி தான் அங்க கோலட்டுக்கும் இப்பதான் புரியுது ஒர்க்னர் சொன்ன விஷயம் வந்து இதுதான் போல நேத்து அந்த மேட்சை பாத்துக்கு தான் இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்போ இதுதான் ஒரு மீன் பண்ணி சொன்னாரா அங்க கோலட்டும் கத்த ஆரம்பிக்கிறா ஹேய் உங்களுக்கு அசிங்கமே இல்லையா இது வரைக்கும் அவனை புல்லிங் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் அவனும் நான் வந்து உன்னோட பாட்டியில ஜாயின் பண்ணும் அசிங்கமே இல்லாம கேட்கறேன் அவன் இப்ப உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா வில்லுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்னது இவங்க வந்து என்னோட பாட்டியில ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசையா இருக்காங்களா அப்பனா என்னையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா இத பாக்கும்போது அந்த பொண்ணு இன்னமும் ஏத்தி விட ஆரம்பிக்குது ஏய் கோல்ட் நீ வந்து அவனையே ஏன் பக்கம் அப்படியே தழிக்கலான்னு பாக்கிறியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இவன் வந்து என் தான் வருவான் என்ன விள் சொல்ற இந்த மாதிரி என் கூட டஞ்சனுக்கு நாளைக்கு வரல அது என்ன நீ சொல்றது இந்த மாதிரி அவன் என் கூட தான் வருவோம் ஆல்ரெடி நாங்க பிளான் பண்ணிட்டோம் அதே மாதிரி நாளைக்கு நாங்க ஷாப்பிங் வேற போறோம் நீ வந்து இப்படி கெடுக்காத வந்து அதுக்கப்புறம் அவ வீட்லயோ ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறா நான் வந்து எல்லாரும் முன்னாடி என்ன சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டு பேருமே ஒரு டேட்டுக்கு போற மாதிரி ஆச்சு இப்ப ரோச வர ஆமா நான் ஏதோ கேள்விப்பட்டேன் பா அதாவது நீ ஏதோ டேட்டுக்கு போறேன்னு அது என்ன உண்மையா உனக்கு எப்படி தெரிஞ்சது அது ஒன்னும் டேட் இல்ல சரி சரி இந்த இதை பொடி இது சூடா இருக்கு அதனால பாத்து சரி ஏதோ ஒண்ணு நாளைக்கு வந்து ஷாப்பிங்க்கு போக போறேன் அதனால ஒரு நல்ல கியூட்டான ட்ரெஸ் போடு அது என்னதான் ஒரு பொய்யா இருந்தாலும் அதனாலயே அது உண்மையா மாறிடும் அதனால நீ அதுக்கு தயாராகு ஓகேவா இதுக்கப்புறம் அங்க வில்லும் எழுதி நிற்கும் போதே அங்க ரோஸ்டி கேக்குறான் ஆமா நாளைக்கு வந்து நீ என்ன பண்ண போற நாளைக்கு கிளாஸும் இல்ல ஏதாச்சும் ஐடியா இருக்கா ஆனா நான் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் போலான்னு இருக்கேன்ப்பா என்னது ஷாப்பிங்கா அப்பனா கோலர் கூட நீ போக போறியா அவ சொல்லும்போது கொஞ்சம் வற்புத்தனமா தான் இருந்தது ஆனா அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது இந்த மாதிரி மேஜிக் ஐட்டம்லாம் நிறையவே வாங்கணும்ல அதனால நான் எப்படி பார்த்தாலும் அங்க போய் தான் ஆகணும் அதனால நான் அங்க போக தான் போறேன் அப்பனா நீ சொல்ற அந்த பர்சன் அது கோலர் தானே ஆமா நீயும் கொஞ்ச கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அங்க ரோஷ்டிக்கும் புரியுது கதை அப்படி போதா அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்றான் இதுக்கப்புறம் கோலட்டும் ரொம்ப கியூட்டா ரெச போட்டு அங்க வந்து நிக்கிறான் இது வந்து டேட்டா இல்ல டேட் இல்லையா டேட் இல்லனால பரவாயில்ல நான் வந்து இதை டேட்டா மாத்திர வேண்டியதான் அங்க வெயிட் பண்ணும் போதே வில்லும் வரான் குட் மார்னிங் கோலட் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வரலாம் அப்படின்னு யோசிச்சேன் ஆனா நீ பார்த்தா என்ன விடவும் சீக்கிரமா வந்து இங்கே வெயிட் பண்ணிருக்க அது ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி நான் காலையில சீக்கிரமா அதனால தான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் எதுக்கு ஒரு மாதிரி என்ன பாக்குறேன் அதுவா உன்னோட ட்ரெஸ்ஸும் உன்னோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்கு பாவ மேல அதனாலயே என்னவோ தெரியல என்னோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்ன என்ன நீ சொல்ற அங்க இப்படி யோசிச்சுன்னு இருக்கும் போதே ரோஸ்டியும் வர்றான் என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் ஆமா இவ இங்க என்ன பண்றான் நான் சொல்ல வந்துட்டேன் இது வரைக்கும் நான் சரியா என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் என்னோட பேரு ரோஸ்டி இவனோட ரூம் மெட்டா இருக்கானா அவன் அவன பத்தி சொன்னக்கப்புறம் அப்புறம் அவங்க வில்லும் சொல்றான் போலட் உனக்கு தெரியுமா அதாவது இவனும் நம்ம கூட வரணுமா அதாவது நம்ம ஷாப்பிங்கு போறோம்ல சோ என்ன ஆனாலும் பரவாயில்ல நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி இவனும் வந்தான் சரி வா வில்ல நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம் வா நம்ம ஷாப்பிங்க்கு தான் தானே போகணும் வா வா அப்படியே அவன் கைய பூச்சின்னு போறான் அங்க கோலட்டுக்கு ஒண்ணுமே புரியல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே எதுக்கு அவங்க கைய பூச்சிங்கன்னு ஒரு மாதிரி போறாங்க அங்க எரியல எண்ணில தண்ணிய ஊத்துற மாதிரி ரோஸ்டியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான் இதனால அவ பயங்கரமா கத்துறா இதுக்கப்புறம் அவ புக்க கொண்டு வந்து தரலான்னு பாக்குறா அதுக்குள்ள ரோஸ்டி புக்கத்துல வந்து தரா இது நீ தேன்னு ஆமா ஆமா இது தானே ரொம்ப நன்றி இதே மாதிரி அங்க எதுலாம் அவ பண்ணலான்னு யோசிக்கிறாளோ அதுக்கு முன்னாடியே அவன் முன்னாடி வந்துடுறான் இதனால அவ இன்னமும் கடுப்பாகுறா பைனலி இதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் தனியா உட்காந்து இருக்காங்க அங்க வில்லுக்கும் புரியுது ஆமா கோல்லட் என்ன ஆச்சு ஏதாச்சும் தப்பா போதா என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல இந்த ரோஸ்டி அவன் வந்து எப்படிப்பட்டவன் என்னதான் இருக்கு எதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க அதுக்கும் மேல இது ரொம்ப வீடா இருக்கு தெரியுமா அதே மாதிரி அவன் எதுக்கு ஒரு மாதிரி பண்ணி இருக்கான் அவன் என்ன ஒரு பொண்ணா என்ன நீங்க வெறும் ரூமர் தான் அதுக்கும் மேல அவன் கிட்ட ஒரு கியூட்டான பேசுமே இருக்கு எதுக்கு அவன் ஒரு மாதிரி பண்ண இருக்கான் அவன் கிட்ட என்ன கோல்ட் நீ வந்து எது ஏதோ பேசினு இருக்க ரோஸ்டி வந்து ஒரு பொண்ணுலாம் இல்ல அவன் பையன் தான் அவன் அப்படி என்ன பார்த்தான் இதுல உனக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லல அவனோட ஃபேஸும் ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி அவன் ஹேண்ட்ஸ் ஆனவன் நாங்க நிறைய விஷயத்த ஒன்னா பண்ணிருக்கோம் ஏன் என்ன விடவும் அவன் ரொம்ப பெருசா இருக்கும் இவ வேற ஏதோ ஒன்ன தப்பா எடுத்துக்கிறா என்னது பெருசா இருக்குமா ஸ்டார்டிங்ல சந்திக்கும் போதும் அவன் இப்படிதான் ஒரு மாதிரி துரு துருன்னு இருப்பான் எப்பயுமே இந்த மாதிரி அவன் என் கூட பழகுவானே அதுக்குள்ளேயே அங்க ரோஸ்டியும் வரான் ஏய் இந்தப்பா உனக்கு ஜூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த கோலட்டு உனக்கும் ஆமா நீ வந்து எவ்வளவு நேரமா எங்க எந்த உனக்கு ஜூஸ் இல்லையா என்னப்பா நம்ம என்ன அப்படியா பழகணும் இந்த மாதிரி நீ கொஞ்சம் குடி அதுக்கப்புறம் அப்புறம் நான் உந்துல இருந்து கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் கேட்டு கோலட்டுக்கு இன்னமும் கடுப்பாவது அவ்வளவு இதுனா எந்த நீ குடிக்கலாம் சரி வில் உனக்கு வேற உன்னோட சுவாட அதை வேற நீ மெயின்டைன் பண்ணல சோ நீ கொஞ்சம் முன்னாடி போ நாங்க அப்புறமா வரோம் சரி நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் வந்து அதே மாதிரி பண்றேன் நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் காய்ஸ் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க ஃபர்ஸ்ட் அங்க கோலட் தான் கேக்குறா அம்மா உன் நீ என்ன நினைச்சுனே இருக்க நீ வெறுமா உன்னோட ரூம்மேட்டு அதுக்கும் மேல ஃப்ரெண்டு தான் சோ ஃப்ரெண்டுக்கும் மேல அவனை நினைக்கிறியா என்ன ஏய் உனக்கு என்ன தெரியும் அவனை நான் எவ்வளவு விரும்புறேன் தெரியுமா அவன் எனக்கு மேலே நீ யோசிக்கத விடவும் அவனை நான் அவ்வளவு விரும்புறேன் நீ வந்து இன்னும் சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியல நாங்க கடந்த நாலு வருஷமாவே சந்திக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி கட்டி பூச்சிப்போம் அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நீ என்ன கட்டி பூச்சிக்கத்தை பத்தி சொல்ற என்னோட டார்க்கான பாஸ்ட பத்தி நான் உனக்கு சொல்லல நாங்க ரெண்டு பேருமே எல்லா நைட்டுமே ஒன்னாதான் குளிப்போம் ஆமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அதுவா நீ இமேஜின் பண்ணி நீயே யோசிக்க பாத இதையும் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்க வந்து ஹக் பண்ணும் அது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா நம்ம ஃபீலிங்கு நீ என்ன வேணா சொல்லு நாங்க எல்லா நைட்டுமே ஒன்னா தான் நாங்க ரெண்டு பேரும் குளிப்போம் இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டையும் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த சைடு வில்லுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல அதாவது இவங்களுக்கு என்னதான் ஆச்சு ஒரு மாதிரி ரெண்டு பேருமே வியர்டா ஆக்ட் பண்றாங்க என்ன விஷயமோ தெரியல அதுக்குள்ளே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது வில் சர் போர்டு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா யார் அதுன்னு பார்த்தா லியானா ஹே லியானா இவளோட கிரெடிட்ஸ் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப அதிகமானது அதெல்லாம் எதிலிருந்து இருந்து இவ என் பண்ணனா ஸ்பெல் ஒர்க் ப்ராக்சிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்திலயுமே இவ பர்ஃபெக்டா இருப்பா அதனாலேயே இவளோட பேரை எல்லாருக்குமே மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு தெரியும் சரி என்ன விஷயம் அதுவா வில் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அதாவது இது ரொம்ப நேரம் ஆகாது சோ அதனால என்ன ஃபாலோ பண்ணு அதே மாதிரி அவங்க ஒரு ரூமுக்கு போறாங்க அங்க பார்த்தா எல்லாருமே இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம அகாடமியோட ஃபைனல் இயர்ல இருக்கும் இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த பிராக்டிஸ் அதுக்கான டைம் அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா நம்ம அஞ்சு பேருமே ஒரு பாட்டிய ஃபார்ம் பண்ணணும் அதுக்கப்புறம் டஞ்சன் டைவ நம்ம பண்ண போறோம் ஜூலியஸ்க்கும் ஷியானுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு என்னது நீங்க என்ன சொல்றீங்க அதாவது இவன் எதுக்கு இங்க இருக்கான் தெரியாம சொல்றான் அப்பனா என்ன இந்த மாதிரி அவனை நான் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா எனக்கு பார்த்தாலே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் இங்க ரொம்ப என்ன வெறுக்கிறாங்கன்னு இந்த மாதிரி டைம்ல நான் எதுக்கு இங்க மாட்டிக்கணும் இல்லையானா தெரியவில் நீ வந்து என்ன சொல்ற அதாவது நீ வர மாட்டேன் அப்படின்னு சொல்றியா இவ என்ன சொல்ல வர அதாவது இவ எந்த மாதிரி பொண்ணு இவ அங்க ஷியான் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு ஹேய் நீ வந்து இன்னமும் எனக்கு கண்டுக்காம இருக்கல அங்க தாக்கலன்னு போகும் போது அவனோட மேஜிக்கே அவன் பயன்படுத்துறான் இதனால அந்த இடமே அப்படியே மாறி போயுது என்னப்பா ஒரு மேஜா இருந்துட்டு காட்டு மிரண்டி தரமா சண்டை போறதுக்கு போறேன் இது பார்க்கும் போதே தெரியுது இது வந்து ஒரு இல்யூஷன் மேஜிக் அது ஒரு யூனிக்கான மேஜிக்கா இது இருக்கும் இதால ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்மளால இங்கே கொண்டு வர முடியும் அதுவும் ஒரு இல்யூஷன் தான் சிறமா எல்ஃபால தான் இதை பண்ண முடியும் சரி இல்லையானா நீயே இதை சொல்லி விளக்கு என்னன்னா இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ராக்ஸிக்ஸ் அது வந்து தொடங்க போகுது அதனால எல்லாருமே ஒரு பார்ட்டிய வந்து ஜாயின் பண்ண போறாங்க அதே தான் நம்மளும் பண்றோம் என்ன அந்த பெஸ்டிவல்ல யாரு ரொம்ப அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களோ அவங்க கூட நம்ம பாட்டியை ஜாயின் பண்றோம் அந்த வகையில வில் வந்து நம்ம கூட ஜாயின் ஆக போறான் வில் தான் நம்மளுக்கு டென்ஜன்ல ஹெல்ப் பண்ண போறான் நீ சொல்றது எனக்கு கரெக்ட் இருந்தா தோணுது ஓ மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நீ வேறமா அவனோட அந்த குட்டி குட்டியோடு திறமைய பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஈவன் அவனால சர்ச்சை கூட யூஸ் பண்ண முடியாது அவன வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அவன் வந்து நம்மளோட டீமைய ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆக்கப் போறான் ஆமா ஆமா அவன் சொல்றதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி இவன் வந்து இந்த டீம்ல இருந்தா நான் வந்து இங்க திருமவும் இருக்க மாட்டேன் திருமலாம் இவன் கூட என்னால டீமாவும் இருக்க முடியாது என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தோத்து போயிட்டீங்க அதனாலயே உங்களால எதுவும் சொல்ல முடியல அதுதானே உண்மை வந்து எப்பயுமே கசப்பா தான் இருக்கும் ஆனா நான் நான் இன்னமும் ஆச்சரியமா இருக்கேன் அதாவது அவன் உங்க ரெண்டு பேருமே தோக்கடிச்சான் இன்னமும் அவனை ஒரு மாதிரி கீழ்த்தனமா தான் பாக்குறீங்க நீ என்ன சொல்ல வர எனக்கு இன்னமும் புரியல அவன் கிட்ட நிறையவே திறம இருக்கு மாஸ்டரஸான ஆன ஸ்ட்ரென்த்துமே இருக்கு சோ அதனால நம்ம லியானாக்கு ஏதோ ஒரு விஷயம் அவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு தோந்து சோ தான் நான் வந்து அப்படி சொல்றேன் அதே மாதிரி நான் வந்து மதிக்கிறேன் அவளோட டிசிஷனுக்கு ஏன்னா அவளுக்கு தோணும் போது கண்டிப்பா அவனுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அதனால என்னதான் அவன் நோ டேலண்டா இருந்தாலும் நான் வந்து அவனை மதிக்கிறேன்ப்பா ஆனா உங்க ரெண்டு பேரை பார்த்தாதான் எனக்கு அந்த மாதிரி தோண மாட்டேன் இதனால அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் கடுப்பாகிறாங்க நான் உண்மையிலேயே என்ன ஆசைப்படுறேன்னா நம்ம எல்லாருமே ஒரு டாப் ஸ்டூடெண்டா அந்த டவருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி நான் இன்னமும் ஃபேமியும் என்னோட ஹானரையும் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதுவும் என்னோட ஃபியூச்சருக்காக அப்போனா நீங்க ஸ்கவுட்டோட கண்ணில் மாட்டலையா உங்களை அவங்க ரீச் பண்ணிருப்பாங்களே கண்டிப்பா நம்ம பண்ணாங்க தண்டர் பிரிவுல இருக்கவங்க என்ன கான்டாக்ட் பண்ணாங்க அப்புறம் என்ன உங்களுக்கு கேரண்டியா அங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்க தானே போகுது ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஏன்னா நம்ம தான் இந்த அகாடமியில இன்னமும் மிச்சமா இருக்கும் இதே நான் வேற விஷயமா சொன்னா இன்பீரியரா நம்ம ஒண்டிதான் இருக்கும் வந்து ஹவுஸ் ஓவின்சாஸ் அதுல இருந்து வந்தவன் அதாவது எங்க ஃபேமிலியில இருக்க மெம்பர் வந்து சீக்கிரமாவே இறந்து போயிடுவாங்க அதுவும் எங்கான ஏஜ்ல அதனால அதை தடுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பயங்கரமான ரிசல்ட் யாச்சு கொடுத்தவனால நம்ம டவரை ரீச் பண்றது அது ஒண்டி போதுமானதா இருக்காது ஏன்னா நான் வந்து ஒரு மாகியா வெண்டரா மாறனால அதே மாதிரி அதை நான் ஒண்டி தான் அடைய முடியும் அப்படின்னு நான் பார்க்கல அதனால இந்த விஷயம் இப்ப பண்ண போற விஷயத்தினால பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே இருக்கும் சோ அதனால நான் உங்க முன்னாடி காயின வைக்கிறேன் இதை வந்து நீங்க அதுல வைங்க நீங்க எங்களோட டீம்ல ஜாயின் பண்ண மாதிரி நான் வந்து ஒத்துக்கிறேன் நம்மள விடவும் வேற எந்த டீம் நல்ல அல்ல ரிசல்ட்டை கொடுக்க முடியாத மாதிரி நம்ம பண்ணனும் ஆமா நானும் இதுக்கு அக்ரி ஆவுறேன் இதே மாதிரி மூணு பேர் அக்ரி ஆவுறாங்க நம்ம வில்லுக்கு இன்னமும் இன்னும் பண்ணணும் அப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வராங்க வில் எங்க போனா அப்படின்னு அவங்களுக்கு தெரியல வில்லும் அங்க வரா ஆமா வில் நீ வந்து எங்க போன உன்ன நாங்க எங்கெங்கலாம் தேனும் தெரியுமா அதுவா இப்போ எல்லா விஷயமே ப்ராக்சிஸ பத்தி தான் நான் வந்து லியோனாவோட பார்ட்டியை ஜாயின் பண்றேன் இதுலேயே நம்மளுக்கு தெரியுது அவன் ஜாயின் பண்ணிட்டான் போல இதுக்கப்புறம் அங்க ஒர்க்னரும் அந்த விஷயத்த சொல்றாரு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அந்த ஆல் ஸ்டூடெண்ட் ப்ராக்சிஸ் வந்து ஆரம்பிக்க போது அதுவும் பத்து நாள்ல அதுல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களை விடவும் கிரெடிட்ஸ் அதிகமா இருக்கவங்க கூட சண்டை போட போறீங்க சோ அதுல அப்படி ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் இன்னமும் அதிகமாகும் சோ இதுக்காக உங்களுக்கு நல்ல வாய்ப்பே இருக்கு நீங்க ஆயிரத்துக்கும் மேல நிறைய கிரெடிட்ஸ் இதனால ஏர்ன் பண்ண முடியும் சோ அதனால இதை மிஸ் பண்றாதீங்க இதே ஒரு வாய்ப்பாச்சு டவருக்கும் உங்களால போக முடியும் இதையும் ஒர்க்னர் வந்து அங்க சொல்லி எல்லார்கிட்டையும் விளக்குறாரு இதுக்கப்புறம் வேற ஒரு சின்ன காட்டுறாங்க இட்வர்ட சொல்றாரு போன வருஷம் நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாஸ்டர் வந்து அப்படியே சாப்பிட்டுச்சு அதனால எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க நான் தான் ப்ரொஃபஸரே இருந்தாலும் அங்க நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தா அவ்வளவுதான் அதனால மத்தவங்க கிட்ட நீங்க ஹீரோ ஆகணும் அப்படின்லாம் பாக்காதீங்க அப்படிலாம் நீங்க பாண்டிங்கன்னா மாகிய வேண்டாரா அவங்களால ஆக முடியாது இதுக்கப்புறம் அவங்க போறாங்க அங்க கோலட்டி அவங்க கத்துறா ஆமா நீ எதுக்கு இங்கே வர நீ என்ன சொல்ற வில் வந்து உங்க பாட்டியை ஜாயின் பண்றனா கண்டிப்பா நானும் அப்ப ஜாயின் பண்ணுவேன் வில் நீங்க வந்து போறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது மன்னிச்சிருப்பா சரி பரவாயில்ல இருக்கட்டும் நீ வந்து நிறையவே மேஜிக் ஐட்டமே எனக்காக ப்ரிப்பேர் பண்ண அது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதுக்கப்புறம் அங்க அந்த போட்டியும் ஆரம்பிக்குது அங்க எட்வர்டோ சொல்றாரு எல்லாருக்குமே ஒன் வீக் கிட்ட டைம் இருக்கு சோ எல்லாருமே உள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க ஏன்னா நாங்க எல்லா ஏரியாலயும் கேம்ப் வந்து செட் பண்ணிருக்கோம் அங்க வந்து உங்களுக்கு மேப்பையும் கொடுத்துருப்போம் அதை பாக்குறதுக்கு மந்திராதிங்க சோ இப்பயே நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அதாவது உள்ள போலாமா இல்ல வெளியில வந்துடலாமு சோ இப்போ எல்லாருக்கான பிராக்டிஸும் ஆரம்பிக்க போகுது அங்க வில்லும் தயாராவரா இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல போக போகுது சோ மிஸ் பண்றாதீங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க உள்ள என்னென்ன ஆக போதே அது வந்து நமக்கு நெக்ஸ்ட் எபிசோட தான் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிபிகேஷனா வரும் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா